வெல்கம் டு அன்னம் சமையல் அறை. இறால் 65 எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 500 கிராம் இறால், ஒரு பெரிய பச்சை மிளகாய் இடித்து போட்டிருக்கிறது, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, அரை டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சோள மாவு, 3 டீஸ்பூன் மைதா போட்டிருக்கேன். அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வேணால் உங்கள் தெளித்து கலந்து விட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லா வந்துடும். 2 டீஸ்பூன் தண்ணி இருந்தால் போதும், லைட்டாக தெளித்தா போதும், ரொம்பலாம் ஊற்றி தெளிக்க வேண்டியதில்லை. நீங்கள் இந்த 65 வந்து இந்த மாதிரி பாருங்கள், லைட்டாக 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நான் இந்த மாதிரி தான் நல்லா கலந்து வச்சுருக்கேன். ஒரு நல்ல ஒரு 1/2 hour 1 hour அப்படியே இருக்கும். நீங்கள் எப்போ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ சூடாக எண்ணெய் நல்லா காயணும். நம்ம பூரி எண்ணெய் எப்படி காய வைக்கிறோமோ அந்தமாதிரி நல்லா காயணும். காஞ்சதும் இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா உடனே அது வந்து கிறிஸ்பியாக வந்துடும், வெடிக்காது, ஒன்றும் ஆகாது. நான் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், அது கலருக்காக நான் போட்டிருக்கேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் இல்லாதவங்க நீங்கள் கலர் போட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எப்போவுமே சிக்கன் 65 தான் செய்கிறோம், வேறு 65 செய்யலாமே, செஞ்சு பாருங்கள். இறா 65 இப்போ ரெடி ஆகிடுச்சு, வாங்க நம்ம சாப்பிட்லாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஜம்முன்னு இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். இப்போ இறால் 65 ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து எலுமிச்சை சாறு பிழிஞ்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ எலுமிச்சை சாறு போட்டு சாப்பிட்ணா சாப்பிட்டுக்கோங்க. இல்லை வெங்காயம் பொடியாக நறுக்கி மேலே போட்டு கூட சாப்பிட்லாம். நான் வந்து கருவேப்பிலை வறுத்து அது மேலே போட்டிருக்கேன். அதனால் இந்த மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம். எல்லா சாப்பாடுக்கும் பிரியாணிக்கும் வச்சுக்கலாம், சைட் டிஷ்ஷாக, ரசம் சாதம், சாம்பார் சாதம், எல்லாத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த இறால் 65 ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.